தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செலிக் மடானி, செலிக் கேவாங்கான் பெலியா மடானி திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. பெர்மதுலான் நேஷனல் பிரஹத் பிஎன்பி கீழுள்ள செலிக் மடானி, செலிக் கேனாவாங்கான் பெலியா மடானி திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு அளித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒவ்வொரு ஆண்டும் பொது உயர்கல்வி கழகம் மற்றும் புதிய தொழில் திறன் கல்வி கழகத்தின் 2 லட்சம் பங்கேற்பாளர்களை இலக்கு கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று 2024 சஹாம் அமானா மலேசியா வார தொடக்க விழாவில் உரையாற்றும் போது நிதி அமைச்சருமான அன்வார் அவ்வாறு கூறினார். அரசாங்க நிறுவன அதிகாரிகளின் நேர்மையற்ற செயல்களை உள்துறை அமைச்சு கண்காணித்து வருகிறது. அமைச்சுகளின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் அரசாங்க நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகளின் ஊழல் மற்றும் நேர்மையற்ற செயல்களை உள்துறை அமைச்சு கேடிஎன் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக நேற்று புத்தரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசீத்தியோன் கூறினார். அமலாக்க உறுப்பினர்களிடையே நிலவும் தவறான செயல்களை தடுக்கும் முயற்சியாக உள்துறை அமைச்சு அந்நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் வலியுறுத்தினார். எனவே பலமுறை வலியுறுத்தினாலும் மீண்டும் நடக்கிறது. ஆகவே வேலைவாய்ப்புகள் குறித்த அம்சங்களை எங்கள் தரப்பு மீண்டும் பார்க்க உள்ளோம். பிரதமர் அறிவித்தது போல நாங்கள் பாரபட்சம் காட்டாமல் ஒரு சூழ்நிலையை நீடிக்கும் பல பகுதிகளை தவிர்ப்பதற்காக நாங்கள் செயல்படுகிறோம். நீண்ட காலம் அங்கு பணியாற்றுவதால் நீங்கள் நேர்மையை மீறுவீர்கள் என்று அர்த்தமல்ல என்றார் அவர். அண்மையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 5 குடிநுழைவுத்துறை JIM அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். பொருட்களின் விலை நியாயமற்ற முறையில் உயர்த்தப்படுவதை காண விரும்பவில்லை சாஹித். அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருக்கும் ஊதிய உயர்வு திட்டத்தை தொடர்ந்து பொருட்களின் விலை நியாயமற்ற முறையில் உயர்த்தப்படுவதை தாம் காண விரும்பவில்லை என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயித் ஹமீதி நினைவுறுத்தினர். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கடப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அதன் பொருட்டு பணியாளர்கள் சேவைகள் மற்றும் பொருட்களின் தேவை மற்றும் விநியோகத்தை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதனால் தான் இவ்வாண்டுக்கான அம்னோ பொது பேரவையில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் சமூகத்தை மறுசீரமைப்பதற்கும் நாம் எவ்வாறான ஆலோசனைகளை வழங்கலாம் என்பது சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். மேலும் அம்னோவை சேர்ந்த அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் தங்களின் துறைக்கான பங்களிப்பை குறிப்பாக மடானி அரசாங்கத்தை வலுப்படுத்துவதும் முயற்சிகளிலும் முனைப்போடு தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் டாக்டர் அகமது சாஹித் குறிப்பிட்டார். அதோடு அரசாங்க உதவித்தொகை குறித்து கருத்துரைத்த அவர், தகுதியானவர்கள் மற்றும் உதவி தேவைப்படுவோர் பயனடையும் வகையில் உதவித்தொகை வெளியீட்டிற்காக அரசாங்கம் பெரிய அளவிலான மானியத்தை செலவிட்டுள்ளதையும் அவர் கோடி காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை ஜகூர் மாநில அம்னு மற்றும் குலுவாங் அம்னு தொகுதியிடம் இருந்து அக்கட்சி தலைமையகம் பெற்றுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் கூறியுள்ளார். தொய்வு காணாத மூத்த குடிமகள் ராதாவின் தேச உணர்வு. தேச உணர்வை வெளிப்படுத்த பணப்பற்றாக்குறையோ, முதிர்ந்த வயதோ, தனித்து வாழ்வதோ அல்லது உடற்குறையோ தகுதி தடை இல்லை என்பதை பெருமிதத்துடன் கூறுகின்றார் இப்போ பேராக் புன்தொகையை சேர்ந்த ராதா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரி குருசாமி. தமது பள்ளி பருவத்தில் தொடங்கிய மலேசிய கொடி மீதான காதல் இன்றளவும் குறையவில்லை என்று கூறும் அவர், அதனை சொந்த செலவில் விநியோகித்து கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் பால் கொண்டிருக்கும் பற்றை வெளிப்படுத்தி மகிழ்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் July 27 தொடங்கி ஜாலூர் கெமிலாங்கை விநியோகிக்கும் தமது பணி 55 நாட்களுக்கு, அதாவது மலேசிய தினமான September 16 வரை நீடிக்கும் என்று நாட்டின் மூத்த குடிமகளான 62 வயதுடைய ராதா கூறுகின்றார். 2019 கோவிட் 19 பெரும் தொற்றினால் பலர் வேலை இழந்து வாழ்வாதாரத்திற்காக போராடிய காலகட்டத்தில் தம்மால் இயன்ற உதவிகளை வழங்கியதோடு ஜாலூர் கெமிலாங்கையும் சேர்த்து மக்களுக்கு விநியோகித்ததாக ராதா குறிப்பிட்டார். அப்பெரும் தொற்று முடிவில்லா தொற்றாக மாறிய போதிலும் சுதந்திர மாத காலகட்டத்தில் ஜாலூர் கெமிலாங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விநியோகிப்பதில் சற்றும் தொய்ந்து போகாத ராதா, ஆண்டின் தொடக்கம் முதலே அதற்காக பணம் சேமிப்பதாகவும் 1000 ரிங்கிட்டிற்கும் மேலாக அதற்கு செலவிடுவதாகவும் விவரித்தார்.
15வது பொது தேர்தலுக்கு பின்னர் போதுமான சத்தியப்பிரமாண ஆதரவை முகுதன் பெறவில்லை. 2022 நவம்பரில் நடைபெற்ற நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக பிரதமர் ஆகுவதற்கு போதுமான சத்தியப்பிரமாண ஆதரவை பெரிகத்தான் நேஷன் தலைவர் தான்ஸ்ரீ முகுதன் யாசன் பெறவில்லை. முகுதனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 115 சத்திய பிரமாணங்களில் நாடாளுமன்ற உறுப்பினரின் ஆதரவை பெற்ற 10 சத்திய பிரமாணங்களில் தேசிய முன்னணி மற்றும் பெரிகத்தான் நேஷனல் ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஆதரவு தரப்பட்டிருப்பதை தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அகமது சயீத் ஹமீதி சுட்டிக்காட்டினார். அம்னோவின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ராப் வஸ்டுடிஸ்கி இதற்கு நேரடி சாட்சி என்று அம்னோ தலைவருமான டாக்டர் அகமது சயீத் ஹமீதி கூறினார். அந்நேரத்தில் தேசிய முன்னணியைச் சேர்ந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சத்தியப்பிரமாண அதிகாரி முன்னிலையில் 3 ஆவணங்களில் கையெழுத்திட்டது காணொலி பதிவில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குற்றவாளி மற்றும் எதிர்பாரா நபர் பதிவு சட்டத்தை உள்துறை அமைச்சு ஆராய்கிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மற்றும் குற்ற செயலில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்படாத நபர்களை உள்ளடக்கிய குற்றவாளி மற்றும் எதிர்பாராத நபர் பதிவு சட்டம் 7 உள்துறை அமைச்சு ஆராய்ந்தும் மீண்டும் சரிபார்த்தும் வருகிறது. இச்சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட குழுவினரை கருத்தில் கொண்டு தமது அமைச்சு அவர்களுக்கு 2வது வாய்ப்பு வழங்குவது சரியான நடவடிக்கையே என்று அதன் அமைச்சர் சைஃபுடன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். வேலைக்கு விண்ணப்பிப்பது அல்லது வியாபாரத்தை தொடங்குவது போன்ற புதிய வாழ்க்கை சூழலை ஏற்படுத்திக் கொள்ள அந்த வாய்ப்பு அவர்களுக்கு உதவும் என்றும் சைஃபுடன் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட நபர்களின் மொத்த எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தாலும் அவர்களின் அனைவரின் குற்றப்பதிவையும் சீர்படுத்திவிட முடியாது என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் உட்பட சம்பந்தப்பட்ட சட்டத்தில் பல்வேறு அம்சங்களை கேடிஎன் விரிவாக ஆராயவிருக்கிறது. 59 பாரம்பரிய கட்டிடங்களில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகள் பூர்த்தி. இவ்வாண்டு முழுவதும் நாடு தழுவிய அளவில் உள்ள 59 பாரம்பரிய கட்டிடங்களில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. பினாங்கு, மலாக்கா போன்ற மாநிலங்களின் கவன ஈர்ப்பு தளங்களை விளம்பரப்படுத்துவதற்காக மட்டுமின்றி மாறாக உள்நாட்டவர்களோடு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கவும் இத்திட்டம் வகை செய்யும் என்று பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி நம்பிக்கை தெரிவித்தார். இத்தகைய திட்டங்கள் மத்திய மாநிலங்களில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பராமரிப்பது மற்றும் பாதுகாப்பதை உட்படுத்தி இருப்பதாக அவர் விவரித்தார். பெந்தாஸ் எனப்படும் பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்பிளோரேஷன் டெக்னிக்கல் அண்ட் டிசைன் என்ற திட்டத்தை மலாக்கா அலூர் கஜாவில் தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அலெக்சாண்டர் அவ்வாறு கூறினார். உணவகங்களில் திடீர் சோதனை, 11 தொழிலாளர்கள் கைது. சுற்று வட்டாரங்களில் உள்ள உணவகங்களில் மேற்கொள்ள சோதனை நடவடிக்கையின் படி பல்வேறு விதிமுறைகளை மீறியதற்காக 11 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் முறையான வேலை பெர்மிட் இல்லாதது, ஆவணங்கள் இல்லாதது, மற்ற தொழில்துறைக்கு வழங்கப்பட்ட பெர்மிட்டில் வேலை செய்தல் ஆகிய குற்றங்களின் அடிப்படையில் 11 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 25 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட அவர்களில் 6 வங்காளதேசத்தையும் 3 நேபாளத்தையும் 2 நேபாளத்தையும் சேர்ந்தவர்கள். 1953 குடிநுழைவு சட்டம் மற்றும் 1963 குடிநுழைவு விதிமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனா்.